ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் வித்யா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்டெப் அப் தமிழ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம திருச்செந்தூரை சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். நாங்கள் தங்கி இந்த ரெசிடென்சி பேர் வந்து விஷாகா ரெசிடென்சி. ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ரூம்பு. நம்மளுக்கு ஏசி வேணால் ஏசியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டபுள் காட் பெட்டு, ஃபோன் இருக்குது, கபோர்டு இருந்துச்சு நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா டிவி, சேர் ரெண்டெண்ணம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரூமே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பாஸ் வாங்கிட்டு வந்துட்டோம்னா இந்த இடத்துல தான் என்ட்ரன்ஸு. செக்யூரிட்டி வந்து இது வழியாக தான் எல்லாத்தையும் உள்ளே விடுறாங்க. இது வழியாக போய் உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம். இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளேயெல்லாம் வீடியோ எடுக்க அலௌடு கிடையாது. வெளியே வந்துட்டு இந்த இடத்த மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இது வழியாக பார்த்தா கடல் தெரியும். அந்த கடல் அலையோட சத்தம் வந்து இந்த இடத்துல காது வச்சு கேட்டோம்னா ஓம் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வரும். இந்த மந்திரம் வந்து நம்ம தொழில் வியாபாரத்துக்கு முன்னேற்றத்துக்காக இந்த மந்திரம் வச்சுருக்காங்க. இந்த சுவாமியோட ஃபோட்டோ வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. கோயில் முன்னாடியே வச்சுருக்காங்க, பெரிய ஃபோட்டோவும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். கோயிலில் வந்து நிறையா வேலைப்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. வள்ளி குகை அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சாமி கும்பிட அலௌடு கிடையாது. கடல்கிட்டேயும் அலௌடு கிடையாது. சில இடங்கள் மட்டும்தான் சாமி கும்பிட்றதுக்கு விடுறாங்க. சுற்றி வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் வேணா. இப்போ நம்ம கோயில்கிட்ட இருந்து அப்படியே கடல் பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து பார்க்குறக்கு வந்து கடல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஆளை பார்க்கலாம் கோயிலில். இவங்க பேர் வந்து தெய்வானை. ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கினோம். கிட்ட நின்று ஃபோட்டோவும் கூட எடுத்துக்கிட்டோம். சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கோயில் அந்த பிரகாரத்தில் சின்ன சின்ன கடைகள் இருக்குது, நிறையாலாம் இல்லை. கூட்டமும் சேர விடுறதில்லை, எல்லா பக்கம் போலீஸ் இருக்காங்க. நம்மளுக்கு தேவையான பிரசாத பொருட்கள், கயிறு, சுவாமி ஃபோட்டோ, சிலைகள் இந்த மாதிரி எல்லாம் இந்த இடத்துல நிறைய இருக்குது. வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம். எங்கேயுமே அதிகமாக கூட்டம் சேர விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற மரங்களில் வந்து நிறைய மயில்கள் இருந்துச்சு. அந்த இடத்துல பாருங்கள், மயில் உட்காந்துருக்கு. நிறைய மயில்கள் இருக்குது, அழகழகாக இருக்குது பார்க்குறக்கே. இங்கே தெரியுதா? இப்போ நம்ம சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதுதான் கோபுரம். இந்த இடத்துல வெளியில் வந்து ஒரு சித்தரோட சமாதி இருந்துச்சு. நாங்கள் அங்கே போய் சாமி கும்பிட்டோம். அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். சித்தர்களோட சமாதினாலே அந்த இடத்துல வந்து லிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. சின்ன இடம்தான். நீங்களும் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். ரொம்ப அமைதியாக இருந்துச்சு இந்த இடம்.
இதுதான் அந்த சுவாமி. இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம் சாப்பிட்லான்னு. இந்த ஹோட்டல் வந்து ஃபேமஸான ஹோட்டல், மணி ஐயர் ஹோட்டல்னு சொன்னாங்க. மதியானம் லஞ்ச் சாப்பிட போகிறோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு, பருப்பு, சாம்பார், புளிக்குழம்பு எல்லாமே இருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டு வந்தோம். கோயிலேருந்து வெளியில் வந்தோம்னா ஒரு கிலோமீட்டர் தள்ளி நடந்து வந்தோம்னா அங்கே ஒரு பைரவர் கோயில் இருந்துச்சு. அங்கே சாமி கும்பிட்டு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா அங்கே கடல் இருக்குது. இங்கே வந்து விளையாடிக்கலாம். நாங்கள் இங்கே விளையாடுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். மணல் ரொம்ப நல்லா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. கடல் அலைகள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கடலில் வந்து நின்று. இந்த கடல் அலைகள் வந்து நம்ம மேலே படையில் ரொம்ப, உங்களுக்கு தெரியுதா கோயில் கோபுரம் தெரியுது, ரொம்ப பக்கம்தான், நடந்தே வந்துடலாம். இந்த கடல் அலையோட சத்தம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மைண்டுக்கு. நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே எங்கள் பொண்ணுங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்காந்து இந்த கடல் அலையை வந்து ரொம்ப நேரமாக ரசிச்சுட்டு இருந்தோம். நீங்களும் இந்த சவுண்டை ரசிக்கணுங்கிறதுக்காக ஒரிஜினல் ஆடியோ அப்படியே விட்டிருக்கேன் நான். இங்கே வந்து இது வந்து பாறைகள்லேருந்து உடஞ்சி வந்த சின்ன சின்ன பாறைகள்லாம் இந்த இடத்துல கடந்தது. அதெல்லாம் நாங்கள் சும்மா நினைவுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். எப்போவுமே ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கேருந்து ஏதோ ஒரு சின்ன பொருள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்போம். அதேமாதிரி பாறை இடுக்குலையெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன பாறைகள், மீன்கள் இதெல்லாம் இருந்துச்சு. இது வந்து சின்ன சங்கு, நல்லா இருந்துச்சு. இதையும் எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து பெரிய சங்குலேருந்து உடஞ்ச பாட்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் கிடந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு. இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். கடல் பாசி மாதிரி இருந்துச்சு இதெல்லாம். இது ஆனால் என்னன்னு தெரியல. ரொம்ப நேரம் எங்கள் கடலில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க எங்கள் பொண்ணுங்க. சேனலோட பேர் எழுதி அதை வீடியோ எடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதை எடுத்திருக்கேன். உடனே கடலில் வந்துருச்சு. இங்கே மீனவர்களெல்லாம் வலையை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடலுக்கு போவாங்க போல இருக்குது மீன் பிடிக்க. நிறைய பேர் இந்த மாதிரி வலையை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன போட்டுகள்லாம் அங்கே நிறைய நின்றுட்டு இருந்துச்சு. இந்த இடம் வந்து மீன் பிடிக்கிற இடமாட்டிருக்கு. வலையெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.